இருக்குது. அடுத்ததை தொற்று நோய்களை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து தொற்றா நோய்கள், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இது எப்படி பரவும், நோய் தொற்றிய நம்மிடம் இருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாது. இப்ப ஹெல்த்தியா இருக்கிற ஒருத்தர் பக்கத்துல நோய் தொற்றிய நபர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா, இந்த தொற்றா நோய்கள் இருந்தா வர எந்த வகையிலும் அது பாதிக்காது. அப்ப இது எந்த வகையில நோய்க்கு உண்டாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜெனட்டிக் டிசீஸா சொல்லலாம், அது மரபு வழியாக காணப்படலாம். இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற. இது தவிர வேற என்ன காரணங்களால வந்திருக்கலாம் அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடுகளால வந்திருக்கலாம், அதுவும் இல்லை அப்படின்னா விட்டமின் குறைபாடுகளினால வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நோய்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தொற்றா நோய்கள் அப்படிங்கிறோம். வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, உடற்சிதைவின் காரணமா வரலாம். அதாவது மூட்டு வலி, மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் ஒருத்தருக்கு பாதிச்சா அடுத்தவருக்கு பாதிக்குமா? ஒருத்தருக்கு மூட்டு வலி இருந்தா இன்னொருத்தருக்கு மூட்டு வலி கூட வராது. ஒருத்தருக்கு மாரடைப்பு தான் இன்னொருத்தருக்கு மாரடைப்பு வரும்னா வராது. பக்கவாதம் இந்த மாதிரியான நோய்கள் எதுவுமே அடுத்தவருக்கு எளிதில் தொற்றாது. அதனால தொற்றா நோய்கள் சொல்றோம். இந்த தொற்றா நோய்கள்ல அதிகப்படியான இறப்பை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவா இருக்குது அப்படின்னா கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய். கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் தான் அதிகப்படியான இறப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா பாக்டீரியா நோய்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம். பொதுவா அதிக எண்ணிக்கையிலான பாக்டீரியா சிற்றினங்கள் இருந்த போதிலும் ஒரு சில பாக்டீரியங்கள் மட்டுமே மனித நோய்களோடு தொடர்புடையவையா இருக்குது. குறிப்பா அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நோயுக்கி பாக்டீரியங்கள் அப்படிங்கிறோம். இப்ப இந்த நோயுக்கிகள் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு நோயுக்கிலும் ஏதாவது ஒரு வகையில நச்சு பொருளை வெளியிட்டு அது உடலை பாதிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த பொதுவான நோயுக்கி பாக்டீரியங்கள் என்ன, அதனால என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கறத ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணைய பார்க்கலாம். பொதுவா பாக்டீரியங்கள் எப்படிதான் பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்று மூலமாக, இல்லைன்னா நீர் மூலமாக, இல்லைன்னா நீர்த்திவளைகள் மூலமாக, இல்லைன்னா தூசிகளை உள்ளிழுக்கிறது மூலமாக, இல்லைன்னா நோய் தொற்றிய ஒருவர் பயன்படுத்திய பாத்திரங்களையோ ஆடைகள் போன்றவற்றையோ பரிமாறிக்கொள்வதன் மூலமாக கூட இந்த பாக்டீரிய தொற்றுகள் பரவுது. இப்ப ஏற்கனவே சொன்னோம் பாக்டீரிய நோய்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்கன்னு, அந்த பட்டியல் என்ன அப்படிங்கறத ஒரு முறை பார்க்கலாம். அது முதலாவது இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா சீகல்லாசிஸ் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேசிலரி சீதவேதி அப்படிமா. அடுத்தது இதுக்கான நோய் காரணம் என்ன அப்படின்னா சீகல்லா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீகல்லா சிற்றினம். பொதுவாக இது எந்த பகுதியை பாதிக்குது அப்படின்னா குடல் பகுதியை பாதிக்கக்கூடியதா இருக்குது. இது பரவக்கூடிய முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை கழிவு கலந்த உணவு மற்றும் நீர், அது நேரடியாக வாய் வழியாக அல்லது மலம் வழியாக. என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குது அப்படிங்கறது தெரியாது. சில நேரங்களில் கண்டாமினேட்டட் வாட்டர், இல்லைன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தண்ணியை சுத்தம் இல்லைனாலும் உணவு சுத்தம் இல்லைனாலும் கூட இந்த நோய் பரவும். நம்முடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா வயிற்று வலி ஏற்படும், நீரிழப்பு ஏற்படும், அதே நேரத்தில் மலம் கழிக்கும் போது ரத்தம் மற்றும் சளி வெளிப்படும். இதுதான் வந்து சீகல்லாசிஸ் அப்படிங்கிறது. அடுத்து பிளேக் இருக்குது. இந்த பிளேக்ல என்னன்னா பூபோனிக் பிளேக்னு ஒரு பிளேக் இருக்குது. இதுக்கு ஏன் வந்து பூபோனிக் சொல்றோம் அப்படின்னா, பூபோஸ் அப்படின்னா ஒரு மையான வீக்கம்னு சொல்லுவோம். இது தமிழ்ல வந்து கருப்பு மரணம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதை உண்டாக்கக்கூடிய நோய் காரணி, அது நுண்ணுயிரினுடைய பெயர் என்ன அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ் பேரு. இது பொதுவா எந்த பகுதியில பாதிக்கும் அப்படின்னா நிணநீர் முடிச்சுகளை பாதிச்சு அது ஒரு வகையான வீக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வீக்கத்துக்கு தான் பூபோனிக்னு பேரு. இது எப்படி பரவுது அப்படின்னா, இதோட நோய் கடத்தி என்னவா இருக்குன்னா தெல்லு பூச்சியா இருக்குது. ஜீனாப்சிலா சியோபிஸ் சொல்லக்கூடிய தெல்லு பூச்சி மூலமா பரவக்கூடியதா இருக்குது. இந்த பூபோனிக் பிளேக் வந்தா என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும், தலைவலி இருக்கும், நிணநீர் முடிச்சுகள் வீங்கி காணப்படும். அடுத்ததான் டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். இது எதனால வரக்கூடியது அப்படின்னா கோரினி பாக்டீரியம் டிப்தீரியம் சொல்லக்கூடிய நுண்ணுயிரி மூலமா வரக்கூடியதா இருக்குது. இது எந்த பகுதியில் அதிகமா பாதிக்கும் அப்படின்னா குரல் வலை, தோல், சுவாசம் மற்றும் இனப்பெருக்க பாதைகளை பாதிக்கக்கூடியதா இருக்குது. இது பரவக்கூடிய முறை வந்து நீர்த்து விலைகள் மூலமா தான் இது அதிகமா பரவக்கூடியதா இருக்குது. இதோடைய அறிகுறிகள் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஏற்படும், தொண்டைவலி ஏற்படும், கரகரப்பான தொண்டை மற்றும் சுவாசித்தலில் இடர்பாடு. பொதுவாக டிப்தீரியா அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொண்டை அடைப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அடுத்து காலரா. இந்த காலரா உண்டாகக்கூடிய பாக்டீரியாவுடைய பேரு விப்ரியோ காலரே. இது பரவக்கூடிய பகுதி, தொற்றக்கூடிய பகுதி என்னவா இருக்குன்னா குடல். இதுல பரவக்கூடிய முறை அதே மாதிரிதான் மழக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர். பொதுவாக மழக்கழிவு வாய் வழியாக ஆசன வாய் வழியாக பரவக்கூடியதா இருக்குது. இதனால வரக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதே நேரத்தில் நீரிழப்பும் ஏற்படும். அடுத்தது டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டெட்டனஸ் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அசையா தடை அப்படிங்கிறோம். அப்பர் ஜா லோயர் ஜான் சொல்லக்கூடிய மேல் தடை கீழ் தடை இரண்டு அணிச்சையும் ஒட்டி காணப்படும். இதைத்தான் டெட்டனி அப்படிங்கிறோம், கிளாஸ்டிடியம் டெட்டனி அப்படிங்கிறது. அடுத்தது இதனால என்ன பாதிப்பு ஏற்படும், இழுப்பு ஏற்படும். அதாவது அடிபட்டதுன்னா காயத்தின் வழியாக இது தொற்றக்கூடியது. நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்னால அடிபட்டா டாக்டர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும், டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படிங்கிற. இந்த டிடிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டெட்டனஸ் டாக்ஸிக் அப்படிங்கறத டிடி அப்படிங்கிறோம். அப்ப என்ன இந்த தாடை தசைகள் நினைச்சு விரைத்து போய் காணப்படும், இதய துடிப்பு அதிகமா இருக்கும், முகம் மற்றும் தாடைகள் தசைகள் நினைச்சும் இழுப்பு ஏற்படும். அடுத்ததா ஒரு முக்கியமான நோயா இருக்கக்கூடியது டைஃபாய்டுங்கிறது. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டைஃபாய்டு காய்ச்சல் அப்படிங்கிறது. இந்த டைஃபாய்டு காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட பெயர் என்னவா இருக்குன்னா சால்மோனல்லா டைஃபி. இதுவும் குடலை தான் பாதிக்கக்கூடியதா இருக்குது. பொதுவா அதிகப்படியான நோய்கள் பாத்தீங்கன்னா மழைக்கழிவு கலந்த உணவு மற்றும் நீர் வழியா தான் பரவக்கூடியதா இருக்குது. அப்ப நம்ம உணவும் நீரும் எடுத்துக்கும் போது எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமாக வந்து தண்ணீர் அருந்துவதையோ வெளியிடங்கள்ல உணவு சாப்பிடுவதையோ குறைத்துக் கொள்வது நல்லது. அப்ப இந்த டைஃபாய்டு வந்தா என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா தலைவலி ஏற்படும், அசௌகரியமான வயிறு, காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அடுத்ததா நிமோனியா. இது வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியத்தினால பரவக்கூடியதா இருக்குது. பொதுவா நிமோனியான்னு சொன்னாலே நுரையீரலை தான் பாதிக்கக்கூடியதா இருக்கும். இதுவும் வந்து ஒரு வகையான நீர்த்து விளைவு வழி தொற்றாதான் இருக்குது. காய்ச்சல் ஏற்படும், இருமல் ஏற்படும், வலியுடன் கூடிய சுவாசம் மற்றும் சளி எப்படி இருக்குன்னா பழுப்பு நேரத்துல காணப்படும், அதாவது நல்ல அழுக்கு நேரத்துல காணப்படக்கூடியதா இருக்கும். அடுத்த வகை வந்து காசநோய் அப்படிங்கிறது. இந்த காசநோய்ங்கிறது எந்த பாக்டீரியால பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியால பரவக்கூடியதா இருக்குது. இது பாதிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா நுரையீரலாக இருக்குது. இது தவிர இதுவும் எப்படி பரவும் அப்படின்னா நீர்த்து விளைவில் வழி தொற்றாதான் இருக்குது. பொதுவா மூக்கின் வழியாக அடர் கோளை வெளியேற்றம் வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காச நோய் அப்படிங்கிறோம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. என்ன பட்டியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவுடைய எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது குறிப்பிட்ட பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக உயிர் எதிர்ப்பொருளை அடிக்கடி பயன்படுத்தும் போது பாக்டீரியா அந்த குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு திறனை பெறுகிறது. எனவே பாக்டீரியா தொற்றினை குணப்படுத்த அந்த குறிப்பிட்ட உயிர் எதிர்ப்பொருளை அதன் பிறகு பயன்படுத்த முடியாது. சில பாக்டீரியாக்கள் பல உயிர் எதிர்ப்புகளுக்கான எதிர்ப்பு திறனை வளர்த்துக் கொண்டன. எனவே இவ்வகை பாக்டீரியாக்களால் ஏற்படுத்தப்படும் தொற்றினை குணப்படுத்துவது கடினம். அதாவது என்ன பாக்டீரியா எதிர்ப்பு திறன் அப்படின்னா டாக்டர்ஸ்ட போய் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அடிக்கடி இந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு சில நேரங்கள்ல அந்த நோய் கிருமிகள் என்னச்சுன்னா அந்த ஆன்டிபயாட்டிக்ஸுக்கே எதிர்ப்பு திறனை கொண்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது அந்த நோயை நம்ம குணப்படுத்துறது கடினம் அப்படிங்கிறாங்க. பொதுவா வந்து அதிகமாக மருந்து எடுத்துக்கொள்வதும் கூடாது. அடுத்தது கீழ்கண்ட படிநிலைகளை அறிவதன் மூலம் பாக்டீரியாவுடைய எதிர்ப்பு திறன் அபாயத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. சிறிய தொற்றினை குணப்படுத்த உயிர் எதிர்ப்புகள் பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும். அதாவது என்ன செய்யணும்னா நல்லா படிச்சவங்க சில நேரம் டாக்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டு என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் இருந்தா கொடுங்க டாக்டர் அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னா சாதாரண இன்ஃபெக்ஷன் தானே, இது எதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ், சாதாரண சரியாயிரும் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிட்டா உடனே சரியாயிருங்க. அப்படி அதிகப்படியா ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய உதிரி எதிர்ப்புகள் பயன்படுத்த கூடாது. இதற்கான பாதுகாப்பை நம்முடைய நோய் தடையாப்பு மண்டலமே மேற்கொள்ளும். அப்படின்னா என்ன சொன்னா பொதுவா நோய் கிருமிகள் வந்தா அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம உடல்லயே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதுக்கு கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும். இதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை மருந்து மாத்திரைனே போனா கடைசியில என்ன செய்யும், நம்முடைய நோய் தடையாப்பு மண்டலமே வீக்கா போயிடக்கூடாது. ரொம்ப முடியாத பட்சத்துலதான் நம்ம மருந்து எடுத்துக்கணுமே தவிர
எதற்கு எடுத்தாலும் மருந்து எடுத்துக்கொள்வதையோ தானாக மருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்வதோ கூடாது. உதாரணமாக சாதாரண சளி அல்லது காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றினை குணப்படுத்த இதுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் வேணுமா? ஒரு கால் பால் பாராசிட்டமால் இந்த மாதிரி மாத்திரை போட்டாலே சரியா போயிடும், அதெல்லாம் ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம சொல்ல போறதில்ல. இவங்க பர்டிகுலரா அதுக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் உயிர் எதிர்ப்பு. அதனால அதிகபட்சம் நம்ம என்ன செய்யக்கூடாது, உயிர் எதிர்ப்புகளை எடுத்துக்க கூடாது, அதாவது பயன்படுத்தவே கூடாது. மருந்து சீட்டை எப்போதும் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்துல மருந்து எடுத்துக்கொள்ள அவ்வப்போது தவறுதல், இப்ப என்ன டாக்டர்ஸ்ட போய் பிரிஸ்கிரைப் பண்ணி அந்த மருந்து சீட்டு வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த மருந்து அவர் அளவு கொடுத்திருப்பாரு. இது காலையில சாப்பிடணும், இது சாப்பிட்டதுக்கு அப்புறம், இதை சாப்பிட்டதுக்கு முன்னாடி அப்படிலாம் கொடுத்திருப்பாங்க. சில நேரம் சில மருந்து மாத்திரைகள் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல மட்டும்தான் சாப்பிடணும் சொல்லியிருப்பாங்க. மறந்துட்டோம் அப்படிங்கறது அடுத்த நேரம் எடுத்துக்கிறது தப்பு. உதாரணமா காலையில அந்த மாத்திரை கொடுத்திருக்காரு, சாப்பிடல அப்படின்னு சொன்னா மதியம் மருந்து கிடையாது, இனி நைட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா காலையில சாப்பிட வேண்டியதை மதியானம் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் கூடாது. மருந்து எடுத்துக்கொள்ள அவ்வப்போது தவறுதல் அல்லது மருந்தினை முழுமையாக எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல், இப்படி எல்லாம் பண்ணும்போது அது உயிர் எதிர்ப்பு திறன், எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடியதா இருக்குது.